வாழ்க வளமுடன். மனித அறிவே மனிதகுல அச்சுறுத்தலாக அமைவதை பற்றி தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் உரை. ஒவ்வொருவருக்கும் அவங்க தேவையை முடிக்கிறதுக்கு நாள் போறல, அதையே நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்தியில் ஒரு சில குறைபாடுகளும் ப்ராப்ளம் சிக்கல்களும் வருது. அதற்காக ஒரு அறிஞர் குழு வேண்டும். தனியாக உலகத்தை பற்றி சிந்திக்கவும் உலக மக்கள் நலனை பற்றி எடுத்துரைக்கவும் அவர்களுடைய நலன்தான் ஒவ்வொரு மனிதனுடைய நலமாக பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்று இந்த உண்மையை உணர வேண்டும் என்று எவ்வளவோ தூரம் நான் இதுவரையில் சொல்லி பார்த்தேன். நீங்கள் சும்மா சிந்திச்சு பாருங்க, அன்றைக்கு இருந்த அணுக்குண்டினுடைய ஆற்றலை விட பல மடங்கு ஆற்றலை பெருக்கி விட்டாங்க. இப்போ அன்னைக்கு இருந்த அணுக்குண்டினுடைய நம்பர் எத்தனை இருப்பு இருந்ததோ அந்த இருப்பெல்லாம் கணக்கெடுத்தால் இன்றைக்கு உள்ள இருப்புக்கு அது 10ல் 1 தான் இருக்கும். அவ்வளோ பெருகி போச்சு. எல்லாரும் உலகத்தில் தப்பு செய்தவன் தப்பு செய்யாதவன் நீதிமான் எல்லாரையும் அழிச்சு விடுவது. நண்பர்களே, இந்த உலகத்தை மிரட்டி வர்றது புரட்டி வர்றது உலகத்தை பிறப்பித்த அதாவது பரிணாமத்தினாலேயோ தன்மாற்றத்தினாலேயோ பிறப்பித்த ஒரு ஆதிசக்தி. அந்த சக்தியை என்னதென்று உணராததுனாலேயும் அதுதான் தெய்வம்னு சொல்கிறோம் கடவுள்னு சொல்கிறோம். அதை தெரியாததுனாலேயும் மனிதன் செயல் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு சரியான விளைவு இருக்கிறது, அதுதான் இறைநீதி என்பதை உணராதவர்களுக்கும் இன்று என்ன கட்டுப்பாடு நீங்கள் கொடுக்க போறீங்க? ஒரு கட்டுப்பாடும் இல்லை. மனித குலம் முழுமையா அழிக்கக்கூடிய சக்தி ஒரு தனி மனிதனண்ட வந்துட்டு அணு ஆயுதம் பெரிய வல்லரசுகளாலத்தான் செய்ய முடியும் என்று இருந்தது அந்த காலத்துல. இன்றைக்கு அப்படி இல்லை. சாதாரணமா ஒரு ஸ்கூல் ஆராய்ச்சியாளர் பையன் கூட செய்திருவான். அந்த அளவில் அந்த நுட்பம் இறங்கி போச்சுக்க. இப்போ இன்னமும் அந்த அணுகுண்டு உலகத்தில் இருக்குமேயானால் அல்லது போர் என்றது ஏற்றுக்கொள்ளப்படுமேயானால் மனித குலம் வாழ்வது எப்படி? நீங்களும் சிந்தித்தா அங்கே தான் வருவீங்க. அரசியல்வாதிகள் ஒன்று, ஆசை பிடிச்ச வியாபாரிகள் ரெண்டு. இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க இது வரைக்கும் பார்த்தா, இதுவரையில வளர்ந்த விஞ்ஞானிகளை நூத்துக்கணக்கில் ஆளுங்களை ஒரு சடநேரத்தில் கொல்லணும், அதுக்கு சீப்பா வழி கண்டுபிடிங்கன்னுட்டு அரசியல்வாதி ஒரு பக்கம் ஒரு விஞ்ஞானிய பிடிச்சிக்கிறான். இன்னொரு பக்கம் கலப்பு எவ்வளவு செய்தாலும் தெரியாத இருக்கலாம், எங்களுக்கு வியாபாரத்துல லாபம் நிறைய வரணும், அதுக்கு வழி சொல்லுங்க விஞ்ஞானத்தின் மூலமா இந்தாண்ட அவன் பிடிச்சிக்கிறான். விஞ்ஞானிகளுடைய அறிவு முழுமையாக மனித குலத்துக்கு நன்மை விளைக்கக்கூடிய முறையில செயல்படுறதுக்கு இல்லை. அப்போ எல்லா விஞ்ஞானிகளும் அதோடத்தான் ஒத்துழைக்க வேண்டியிருக்காங்க. இந்த நிலையை மாற்றி உலகம் உய்ய வேண்டுமானால் கடவுள் நிலையை உணர்வது ஒன்று, அதே ஆற்றல் தான் மனிதன் என்ற அறிவாக விளங்குகிறது என்பதை உணர்ந்து கொள்ளணும். நான் ஒரு கெடுதல் ஒரு மனிதனுக்கு செய்தால்
அது இறையாற்றலுக்கே தான் தாக்குதலாக இருக்கிறது. அதனுடைய விளைவை நான் பாவச்செயலாக ஏற்றுக்கொண்டு நான் அனுபவிக்கத்தான் வேண்டும் என்று உண்மை விளங்கும். தேவையில்லாத செயல்களை செய்வதனாலே வீண் செலவு அதிகமாகுது, நேரம் வீணா போகுது. இதுதான் காரணம். தேவையுள்ள செலவுக்கு அது எட்டுவதில்லை. வாழ்க வளமுடன். இந்த உயிரால் இறை உணர்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இதில் வரக்கூடிய ஆடியோ வீடியோ நிகழ்வுகளை கண்டு களித்திருப்போம். வேதனிவாஸ் யோகா சார்பில் இதை தொடர்ந்து கண்டு களிக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.